சென்னையில் கல்லூரி மாணவர்களுக்கு கொக்கைன் உள்ளிட்ட போதை வஸ்துக்களை விற்பனை செய்த சர்வதேச கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். பின்னணியில் ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் செயல்பட்டு வருவது அறிந்த அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சென்னையில் பெரும்பாலான கிளப்புகளில் இளைஞர்கள் போதை வஸ்துக்களை நுகர்ந்து கொண்டு ஆட்டம் போட்டு வருவதாக ரகசிய தகவல் வெளியானது. இதையடுத்து நடத்தப்பட்ட அதிரடி விசாரணையில் போதை வஸ்துக்களை அவர்களுக்கு சப்ளை செய்வது நைஜீரியர்கள் என்ற அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. தமிழகத்தின் எதிர்காலமான மாணவ செல்வங்கள் இப்படி சர்வதேச போதைப் பொருள் கும்பலிடம் சிக்கித் தவிப்பது ஏன்? குற்றவாளிகள் சிக்கியது எப்படி? இரண்டு நாட்களுக்கு முன்பு மதுரவாயல் தாம்பரம் புறவழிச்சாலையில் போரூர் அருகே கொக்கைன் விற்கப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதையடுத்து போலீசார் மாறு வேடத்தில் அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு இளைஞர் ஒருவர் சில கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு பொருளை ரகசியமாக விற்று வந்தது தெரிய வந்தது. அங்கு சென்ற தனிப்படை போலீசார் அந்த நபரை பிடித்து சோதனை செய்தபோது அவரிடம் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளான கொக்கைன் இருப்பது தெரிய வந்தது. போரூர் போலீசார் விசாரணையில் அந்த நபர் மதுரவாயலைச் சேர்ந்த 26 வயதான குமரேசன் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. போரூரில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியபடி தடை செய்யப்பட்ட கொக்கைன் போதை வஸ்துவை கல்லூரி மாணவர்களுக்கு விற்று வந்ததாக குமரேசன் வாக்குமூலம் அளித்துள்ளார். குமரேசனிடமிருந்து 70,000 ரூபாய் மதிப்புள்ள 22 கிராம் எடையுள்ள 36 கொக்கைன் மாத்திரைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். குமரேசனிடம் நடத்தப்பட்ட தொடர் விசாரணையில் மதுரவாயல் புறவழிச்சாலை அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருந்த நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த 30 வயதான சுக்கு சைமன் பின்னா என்பவர் சிக்கினார். அவரிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 480 கொக்கைன் போதை மாத்திரைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னையில் உள்ள பல கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் படித்து வருகின்றனர். இவர்களை குறிவைத்து கடந்த சில ஆண்டுகளாக சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கும்பல்கள் கொக்கைன், எக்ஸட்டசி அல்லது MDMA எனப்படும் போதைப் பொருட்களை விநியோகிக்கின்றன. போதை வஸ்துக்களை ஊசி மூலம் ஏற்றிக்கொள்ளுதல், நாக்குக்கு கீழ் மாத்திரையாக வைத்து சுவைத்தல் என பல்வேறு வடிவங்களில் இந்த கும்பல் விநியோகித்துள்ளது. கொக்கைன் ஒரு மாத்திரையை எடுத்துக்கொண்டால் ஒருவருக்கு குறைந்தபட்சம் 6 மணி நேரம் போதை நீடித்திருக்கும். கொக்கைன் மற்றும் MDMA போதைப் பொருட்கள் உடல் நலத்திற்கு உடனடியாக பெரும் தீங்கு விளைவிப்பவை. கொக்கைன் ஒரு மாத்திரை 1,500 ரூபாய் முதல் 3,000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. போதைப் பொருள் விநியோகத்திற்காக வெளிநாடுகளைச் சேர்ந்த மர்ம நபர்கள் பல்வேறு அடையாளங்களில் சென்னையில் வந்து குடியேறுகின்றனர். தற்போது போரூரில் தங்கி பிடிபட்டுள்ள நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த சைமன் சர்வதேச ஓட்டுநர் உரிமத்தின் கீழ் சென்னையில் வந்து தங்கியுள்ளார். இவர் குமரேசன் மற்றும் அருண் ஆகியோர் மூலம் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதைப் பொருள் விநியோகத்தை நடத்தி வந்துள்ளார். மேலும் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பண்ணை வீடுகள், கிளப்புகளுக்கும் இந்த கும்பல் போதை வஸ்துக்களை சப்ளை செய்துள்ளது. அதிர்ச்சி என்னவென்றால், சென்னையில் உள்ள கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள விடுதிகளுக்கும் இக்கும்பல் போதை வஸ்துக்களை சப்ளை செய்துள்ளனர். பிடிபட்ட சைமன் சென்னை மட்டுமின்றி பெங்களூரு, கோவா போன்ற நகரங்களிலும் போதைப் பொருட்களை விநியோகித்து வந்துள்ளார். முன்பெல்லாம் சர்வதேச கடத்தல் நபர்கள் போதை வஸ்துக்களை கடத்தி வந்து குறைந்த லாபத்திற்கு கைமாற்றிவிட்டு தப்பிவிடுவர். ஆனால் அதில் அதிக லாபம் கிடைக்காது என்பதால் தற்போது நேரடி விற்பனையில் ஈடுபட்டுள்ளதுதான் போலீசாரை அதிரச் செய்துள்ளது. இந்த நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கும் முயற்சியில் தற்போது சென்னை போலீசார் களமிறங்கியுள்ளனர்.